குட் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் மிஸ் மிஸ் இன்னைக்கு என்ன பாடம் மிஸ் நடத்த போறீங்க என்ன எடுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க மிஸ் நீங்களே சொல்லுங்க மிஸ் எந்த பாடம் படிக்கிறதுன்னு மிஸ் கதை சொல்லுங்க மிஸ் கதை எல்லாம் இன்னொரு நாள் சொல்றேன் இப்போ நீங்களே ஏதாவது படிங்க மிஸ் யா மிஸ் டல்லா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க படிங்க எனக்கு தலை வலிக்குது நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் மிஸ் கோடம் செல்டா வாங்கடா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து படிக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு குட் மார்னிங் உட்காருங்க எங்க உங்க மிஸ் காணோம் தலைவலிக்குது மிஸ் வெளில போயிருக்காங்க சரி வந்துருவாங்க இன்னைக்கு உங்க மிஸ் உங்களுக்கு என்ன பாடம் நடத்துனாங்க எதுமே நடத்தல மிஸ் எங்களையே படிக்க சொன்னாங்க மிஸ் அப்படியா உங்க மிஸ் வர வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கதை சொல்ல போறேன் ஏய் கதை சொல்ல போறானே ஜாயா ஒரு காட்டுல 10 மாடுங்க மேய்ஞ்சிட்டு இருந்ததாம் அப்போ அந்த பக்கம் ஒரு சிங்கம் பயங்கர பசியோட வந்திருக்கு மாடுங்களை பார்த்ததும் சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு மாட்டை நோக்கி அந்த சிங்கம் வந்திருக்கு உடனே எல்லா மாடுகளும் ஒண்ணா சேர்ந்து அந்த சிங்கத்தை முட்டி விரட்டி விட்டுடுச்சாம் ஏ சிங்கம் சாவடிச்சிச்சுல மிரண்டு போன அந்த சிங்கம் அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு ஓடி வந்துருச்சா அந்த சிங்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா இருந்துச்சா அந்த வழியா ஒரு நரி வந்துச்சா சிங்கத்தை பார்த்த உடனே காட்டுக்கே ராஜா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு கேட்டுச்சா உடனே அந்த சிங்கம் நரி கிட்ட தன்னோட பிரச்சனைய சொல்லுச்சா நரி சொல்லுச்சா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு நரி என்ன பண்ணுச்சா ஒவ்வொரு மாட்டுக்கிட்டயும் போய் மத்த மாடுகளை பத்தி பத்தி வச்சுச்சா அந்த மாடுங்க எல்லாம் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா பிரிஞ்சிடுச்சுங்களா சிங்கம் சந்தோஷமா போய் பசி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு மாட்டையா அடிச்சு சாப்பிடுமா கொஞ்ச நாள் கழிச்சு மாடுங்களுக்கெல்லாம் சந்தேகம் வர ஆரம்பிச்சது உடனே எல்லா மாடுங்களும் ஒண்ணா சேர்ந்து பேசுச்சா அப்பதான் புரிஞ்சுதா இது எல்லாமே நரி செஞ்ச தந்திர வேலைன்னு மறுநாள் சிங்கம் தன்னோட பசிக்காக மாட்டை வேட்டையாட வரும்போது எல்லா மாடுகளும் ஒண்ணா சேர்ந்து சிங்கத்தை முட்டி விரட்டி விட்டுச்சா சிங்கமும் ஏமாந்து போயிடுச்சா இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி யாராவது குறை சொன்னா அத நீங்க நம்ப கூடாது சரிங்க மிஸ் எப்பவும் நாம ஒற்றுமையா இருக்கணும் புரியுதா புரியுது மிஸ் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்பீங்களா ஒற்றுமையா இருப்போம் மிஸ் வெரி குட் சரி நீங்க படிங்க நான் வந்துருவேன் சரிங்க மிஸ்